மத்திய அரசு ஒதுக்கியுள்ள அரிசி இந்த மாதத்தில் அரிசி அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக விநியோகிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் கூடுதல் அரிசியும் சேர்த்து அரிசி குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களுக்கு ஏற்ப ஜூன் மாதத்தில் மொத்தமாக விநியோகிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சுமார் 2 கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளதாகவும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ விலையில்லா அரிசியும் வழங்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தேவைக்கேற்ப புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி என்று வாங்கிக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ள தமிழக அரசு, கொரோனா பரவலின் 2ஆம் அலையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஏற்கனவே வழங்கப்படும் உரிம அளவுடன் ரப்பர் ஒருவருக்கு கூடுதலாக தலா 5 கிலோ தானியங்களை விலையில்லாமல் வழங்க ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதற்காக மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு கூடுதலாக அரிசி ஒதுக்கப்பட்டுள்ளது. மதிப்பெண் வழங்கும் பணி உள்ளதால் தலைமை ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் 14ஆம் தேதி முதல் பள்ளிக்கு வர வேண்டும் என்று கல்வித்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக மாணவர் நலன் கருதி இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தப்பட மாட்டாது என முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்களுக்கு எவ்வாறு மதிப்பெண் வழங்குவது, உயர்கல்வி பயில்வதற்கான சான்றிதழ்கள் வழங்குவது போன்ற பணிகள் நடைபெறவுள்ளது. கொரோனா நோய் தொற்று உள்ள நிலையில் பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் வருகிற 14ஆம் தேதி முதல் தலைமை ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என கல்வித்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள அறிக்கையில், பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறைகள் சுத்தம் செய்வது, மாணவர்கள் கல்வி தொலைக்காட்சி கற்றல் சார்ந்த நிகழ்ச்சிகளை பார்வையிட செய்வது தொடர்பாகவும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் அனைவரும் வரும் 14ஆம் தேதி முதல் பள்ளிக்கு வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆல் பாஸ் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு பள்ளி அளவிலான நுழைவுத் தேர்வை கல்வித்துறை அறிமுகம் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2020-21ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுக்கு கொரோனா பேரிடரை கருத்தில் கொண்டு ஆல் பாஸ் வழங்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இதுவரை மதிப்பெண் கணக்கிட்டு வழங்கப்படாத நிலையில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கான வழிகாட்டுதல்களை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்புக்கான மாணவர் சேர்க்கையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும், மாணவர்களின் விருப்பத்திற்கேற்ப பாடப்பிரிவுகளை ஒதுக்கிட வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் உத்தரவிட்டுள்ளார். ஜூன் 3ஆம் வாரத்திற்குள் வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி வாயிலாகவும் தொலைத்தொடர்பு முறையிலும் பாடங்களை நடத்த வேண்டும் என்றும் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு கூடுதல் கால அவகாசம் வழங்க வலியுறுத்துவது தொடர்பாக பாஜக அல்லாத முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நம் அனைவரின் கூட்டு முயற்சிகளின் காரணமாக பிரதமர் தனது முந்தைய கொள்கையை மாற்றியமைத்து அனைத்து மாநிலங்களுக்கும் இலவச தடுப்பூசி வழங்கப்படும் என அறிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், சிறு கடனாளர்கள், கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அனைத்து மாநில அரசுகளும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டியது அவசியம் என அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2021 ஏப்ரல் ஜூன் மாதங்களில் உள்ளூர் நிலைமைகளின் அடிப்படையில் அந்தந்த மாநில அரசுகளால் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் கடன்களை திருப்பி செலுத்துவதை தள்ளி வைத்து கூடுதல் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கையை ஒன்றிய அரசின் கவனத்திற்கு தாம் கொண்டு சென்றுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். எனவே ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு 5 கோடி வரையில் நிலுவைகளை கொண்டுள்ள அனைத்து சிறு கடனாளர்களுக்கும் 2 காலாண்டுகளுக்கு கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு கூடுதல் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் இக்கருத்தினை நிதியமைச்சர் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்றும், இக்காலகட்டத்தில் நமது கூட்டு வலிமையை நாம் மீண்டும் வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாகும் எனவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 50% குறைந்துள்ளது என குறிப்பிட்ட சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் 34 மாவட்டங்களில் தற்போது தடுப்பூசி இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு நிலவரங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பூர்ணலிங்கம் தலைமையில் 13 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அரசு சாரா உறுப்பினர்களாக டாக்டர் குகானந்தம், டாக்டர் குழந்தைசாமி, சென்னை தேசிய தொற்று நோய் ஆய்வு நிறுவன இயக்குநர் மனோஜ் முரேகர், வேலூர் சிஎம்சி மருத்துவமனையின் தொற்று நோய் நிபுணர் டாக்டர் ஜெயபிரகாஷ் முலியில் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றனர். இந்த நிலையில் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் காணொலி காட்சி வாயிலாக புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கொரோனா பரவலை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட பணிக்குழுவுடன் ஆலோசனை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்துகள் இயக்குநர் செல்வம் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதேபோல் பணிக்குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் காணொலி காட்சி மூலம் ஆலோசனையில் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை எதிர்கொள்ள இடைக்கால, குறுகிய கால, நீண்ட கால திட்டங்கள் வரையறுப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 50% குறைந்துள்ளது எனவும், 34 மாவட்டங்களில் தற்போது தடுப்பூசி இல்லை எனவும் தெரிவித்தார். தடுப்பூசி உங்களுக்கு தெரியுங்க, இன்றைய தினம் வந்து ஆல்மோஸ்ட் 34 மாவட்டத்தில் தடுப்பூசியின் இருப்பு இல்லை. சென்னை மற்றும் கோயம்புத்தூர் போன்ற இடத்தில் ஆங்காங்கே ஒரு 22,000 வந்து நம்பர்ல 22,000. ஆனால் ஒரு ஒரு இடத்தை பார்த்தா ரொம்ப கடினமானது. ஒரு லாஜிஸ்டிக்ஸில் கொடுக்கறது, அதை சேர்த்து தான் கொடுக்க வேண்டும். நமக்கு நாளை முதல் 9ஆம் தேதி முதல் நாளைக்கு ஒரு 65,000 மனு அமைச்சர் அதை தெளிவாக அந்த அட்டவணையும் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அதுலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சுமார் 6.5 லட்சம் வர இருப்பதாக மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இனிமேல் இதோட பிரேக்கப் இல்லைனால நாங்கள் வந்து மத்திய அரசோட கைடன்ஸ் எதிர்பார்க்கணும். இப்போ அந்த பிரிவு இல்லாமல் 21ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது எப்படி நமக்கு இந்த 42 இல்லாமல் அது எப்படி வரும்ங்கிற டீட்டெயில்ஸ் வந்தவுடன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் 18வது நாளாக குறைந்து வரும் கொரோனா பரவலின் தினசரி கொரோனா பாதிப்பு 18,000 பேருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 18 நாட்களாக கொரோனா பாதிப்பு குறைந்து வருவது ஆறுதல் தருகிறது. சென்னையில் 27 நாட்களாக கோவிட் பாதிப்பு குறைந்து வருகிறது. தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் நேற்று ஒரு நாளில் மட்டும் 18,024 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோவிட்டினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 22,74,704 அதிகரித்துள்ளது. மேலும் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக 409 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 27,765 உயர்ந்துள்ளது. அதே சமயம் தொற்று பாதிப்பிலிருந்து 31,045 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 20,28,344 அதிகரித்துள்ளது. சென்னையில் மேலும் 1,437 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரில் 2,439 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் துவங்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக நாடாளுமன்ற தொடர்கள் சரியாக நடக்கவில்லை. கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிக்கப்பட்டது. இதன்பின் ஜூலை ஆகஸ்டில் நடைபெற வேண்டிய மழைக்கால தொடர் செப்டம்பரில் குறைந்த நாட்களே நடத்தப்பட்டது. குளிர்கால கூட்டத்தொடரும் ரத்து செய்யப்பட்டது. இந்த ஆண்டும் பட்ஜெட் கூட்டத்தொடர் முன்கூட்டியே முடிக்கப்பட்டது. தற்போது கொரோனா 2வது அலை பரவல் குறைந்து வருகிறது. தினசரி பாதிப்பு 1 லட்சத்திற்கும் கீழ் குறைந்துவிட்டது. பெரும்பாலான எம்பிக்கள், மக்களவை மற்றும் மாநிலங்களவை செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். இதனால் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வழக்கம் போல் ஜூலையில் துவங்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தடுப்பூசிகளுக்கு விலை நிர்ணயம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. இதையொட்டி அனைத்து மாநிலங்களுக்கும் கொரோனா தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். இந்த நிலையில் தனியார் மருத்துவமனைகளில்
சேவை கட்டணத்துடன் கூடிய கொரோனா தடுப்பூசி விலைப்பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி கோவிஷீல்டு சேவை கட்டணத்துடன் 780 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசி சேவை கட்டணத்துடன் 1410 ரூபாயாகவும் ஸ்பூட்னிக் சேவை கட்டணத்துடன் சேர்த்து 1145 ரூபாய் எனவும் விலையை நிர்ணயித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னையில் பட்டா கத்தியுடன் அட்டகாசம் செய்யும் ரவுடியின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மாதவரம் பொன்னியம்மன் நகரை சேர்ந்தவர் கருப்பசாமி. இவர் வியாசார்பாடி பெரியார் நகர் அடுத்த ராஜாங்கம் தெருவில் உள்ள எஸ்பி ஏஜென்சிஸ் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் கருப்பசாமி பணியாற்றி வரும் நிறுவனத்தின் வெளியே சரக்கு வாகனத்தில் பொருட்களை ஏற்றிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத நேரத்தில் அங்கு வந்த வாலிபர் ஒருவர் தன் கையில் வைத்திருந்த பட்டா கத்தியால் கருப்பசாமியின் முதுகில் வெட்டிவிட்டு சரக்கு வாகனத்தின் கண்ணாடியையும் உடைத்தார். அதனைத் தொடர்ந்து அருகிலிருந்த இறைச்சி கடைக்குள் உடைந்த அந்த நபர் அங்குள்ள கண்ணாடிகளை பட்டாக்கத்தியால் குத்தி உடைத்ததோடு அங்கிருந்தவர்களையும் தெருவில் நடந்து சென்றவர்களையும் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டி வந்தார். தகவலறிந்து சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பட்டாக்கத்தியுடன் சுற்றித் திரிந்த நபரை வளைத்து பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த நபர் அதே பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பதும் குடிபோதையில் பட்டாக்கத்தியுடன் சென்று பொதுமக்களை மிரட்டி காயப்படுத்தியதும் தெரியவந்தது. இதையடுத்து மகேஷை கைது செய்த காவல்துறையினர் அவரை செம்பியம் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே பேருந்து நிலையத்தில் தங்கியிருந்த பிச்சைக்கார ஆசாமியிடம் இருந்த 1 அடி நீளமுள்ள கத்தி மற்றும் பணம் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். நாகர்கோவிலில் பேருந்து நிலையத்தில் தங்கியிருந்த பிச்சைக்காரர்களை மீட்ட காவல்துறையினர் காப்பகத்திற்கு அழைத்து செல்ல முடிவெடுத்தனர். அப்போது அந்த பிச்சைக்காரர்களில் ஒருவரிடம் 1 அடி நீள கத்தி இருந்தது தெரிய வந்தது. உடனே அவரிடம் பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் அவர் இரவில் கஞ்சா போதையில் பணம் பிடுங்க வரும் கும்பல்கள் மற்றும் தகராறில் ஈடுபட்டு வரும் அடாவடிகளிடமிருந்து தப்புவதற்காகவும் தற்காப்புக்காக கத்தி வைத்துள்ளதாக தெரிவித்தார். அதே போல போலீசாரிடம் பிடிப்பட்ட மற்றொரு ஆசாமி தான் பல வருடம் இங்குதான் பிச்சை எடுத்து வருவதாகவும் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் கருங்கல் பகுதியில் சொந்த வீடு கட்டி வாடகைக்கு விட்டிருப்பதாகவும் தினமும் ஆட்டோவில் வந்து பிச்சை எடுப்பதாகவும் கூறினார். பிடிப்பட்ட இவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டனர். மேலும் இதுவரை பிடிப்பட்ட 42 பேர் பராமரிக்கப்பட்டு காப்பகத்தில் உள்ளனர் என்றும் இவர்களில் 3 பேருக்கு கொரோனா உறுதியாகி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தேசிய அளவிலும் உலக அளவில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். சென்னையில் உள்ள வேளச்சேரியில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தென் சென்னை மாவட்ட சார்பாக கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் தென் சென்னை மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் வேளச்சேரி காவல் ஆய்வாளர் அந்தோனி ஜெரி கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சலூன் கடைகள், தேநீர் கடைகள் போன்றவற்றையும் திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், வணிகர்கள் கடைகளை பூட்டி வைத்துள்ள காரணமாக கடை வாடகை கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக, மேலும் மாநகராட்சி சார்பாக வியாபாரிகளுக்கு வழங்கக்கூடிய பாஸ் வியாபாரிகள் சங்கங்கள் மூலமாக வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தென் சென்னை சங்கத்துக்கு உட்பட்ட பகுதியில் வேளச்சேரி பகுதியில் எங்களுடைய ஐயா சுதேசி நாயகன் மாநிலத்தில் ஆணை இணங்க 200 ஏழை குடும்பங்களுக்கு எங்களுடைய வேளச்சேரி சங்கத்திலிருந்து நிவாரணப் பொருள் வழங்கப்பட்டது. அரிசி மளிகை பொருள் வழங்கப்பட்டது. இது எங்களுடைய மாநிலத்து ஐயா சுதேசி நாயகன் ஆணை இணங்க தலைமை நிலைச் செயலாளர் மிஸ்மர் காந்தன் ஆலோசனைப்படி எங்களுடைய வேளச்சேரி பகுதி தலைவர் ரவிச்சந்திரன், செயலாளர் ரஹமத்துல்லா, செயலாளர் ரஹமத்துல்லா, பொருளாளர் ராமச்சந்திரன் மற்றும் அவர் நிர்வாகிகள் பெருந்தொழிலாக கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பாக எங்களுடைய வியாபாரிகள் கலந்து கொண்டு இல்லை ஏழை மக்களுக்கு வழங்கினார்கள். இதுக்கு முதல் என்னுடைய வேளச்சேரி சங்க நிர்வாகிகள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க புதுவையிலிருந்து லாரி மூலம் கொண்டுவரப்பட்ட 5000 லிட்டர் ஆக்சிஜன் அதற்கான ஆக்சிஜன் தொட்டியில் நிரப்பப்பட்டது.
கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தங்கு தடையின்றி ஆக்சிஜன் கிடைக்கும் வகையில் மருத்துவமனை வளாகத்தில் 6,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஆக்சிஜன் தொட்டி வைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து அவசர சிகிச்சை பிரிவிற்கு குழாய் மூலம் ஆக்சிஜன் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தடையின்றி ஆக்சிஜன் செலுத்தும் வகையில் புதுவையிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஆக்சிஜன் டேங்கர் லாரி மூலம் கொண்டுவரப்பட்டு கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள ஆக்சிஜன் தொட்டியில் நிரப்பப்பட்டன. சென்னையில் அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண் மாயமான நிலையில் அவரது உடல் அழுகிய நிலையில் மருத்துவமனையின் 8வது மாடியில் கண்டெடுக்கப்பட்டது. இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் மௌலி. இவர் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருடைய மனைவி சுனிதாவிற்கு கடந்த மாதம் 22ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் 3வது மாடியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே கடந்த மாதம் 23ஆம் தேதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மனைவி சுனிதா மாயமானது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்திற்கு மௌலி தகவல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாயமான சுனிதாவின் உடல் அழுகிய நிலையில் மருத்துவமனையின் 8வது மாடியில் ஊழியர்களால் கண்டெடுக்கப்பட்டது. தகவலறிந்து வந்த போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையில் பறிமுதல் செய்யப்பட்ட மதுபான பாட்டில்களை காவல் நிலையத்தினர் வேறொரு நபருக்கு விற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உட்பட 4 பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். பட்டுக்கோட்டை அருகே உள்ள திருச்சிற்றம்பலம் காவல் நிலையத்தினர் அப்பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து விற்கப்பட்ட 434 மதுபான பாட்டில்களை 8ஆம் தேதி பறிமுதல் செய்தனர். ஆனால் அதை முறையாக வழக்கு பதிவு செய்யாமல் சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறையினர் எச்சரிக்கை செய்து அனுப்பினர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட மதுபான பாட்டில்களை காவல் நிலையத்தினர் வேறொரு தனி நபரிடம் விற்றுவிட்டதாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக பட்டுக்கோட்டை துணை கண்காணிப்பாளர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மது விற்றது உறுதியானதை அடுத்து காவல் ஆய்வாளர் உட்பட 4 பேர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டனர். கோவில்பட்டியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டனர். இந்த நிலையில் திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மழை பொழிந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த இந்த மழையால் அப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. இந்திய தேர்தல் ஆணையராக அனூப் சந்திர பாண்டே நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக கடந்த 12ஆம் தேதி சுஷில் சந்திரா நியமனம் செய்யப்பட்டார். சுஷில் சந்திரா கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதியிலிருந்து தேர்தல் ஆணையராக பணியாற்றி வருகிறார். அவரது பதவிக்காலம் அடுத்த ஆண்டு 14ஆம் தேதி முடிவடைகிறது. அவரது தலைமையில் கோவா, மணிப்பூர், உத்தரகண்ட், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையாளராக அனூப் சந்திரா பாண்டே நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவர் உத்தரப்பிரதேசத்தில் IAS அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற அனுபவம் கொண்டவர். ஐநாவின் 9வது பொதுச் செயலாளராக அன்டோனியோ குட்டரஸ் மீண்டும் தேர்வாக உள்ளார். ஐநாவின் பொதுச் செயலாளராக போர்ச்சுகல் முன்னாள் பிரதமரான அன்டோனியோ குட்டரஸ் கடந்த 2017ஆம் ஆண்டு 1ஆம் தேதி முதல் பதவி வகித்து வருகிறார். இவரது பதவிக்காலம் இந்த ஆண்டு December 31ஆம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும் பணிகள் நடந்து வந்தது. இந்த நிலையில் நேற்று நடந்த ஐநாவின் அதிகாரம் மிகுந்த பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அன்டோனியோ குட்டரஸை மீண்டும் பொதுச் செயலாளராக என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மீண்டும் அன்டோனியோ குட்டரஸ் தேர்வாகிறார். வரும் 18ஆம் தேதி நடைபெறும் ஐநாவின் பொது சபை கூட்டத்தில் முறைப்படி அவர் தேர்வு செய்யப்படுவார். அவரது பதவிக்காலம் அடுத்த ஆண்டு January 1 முதல் 2026ஆம் ஆண்டு December 31ஆம் தேதி வரை தொடரும். உத்தரப்பிரதேசத்தில் ஆட்டோ மற்றும் பேருந்து மோதிக்கொண்ட சம்பவத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ நகரிலிருந்து டெல்லி நோக்கி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் கான்பூர் நகரில் சச்சேண்டி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஆட்டோ ஒன்றுடன் திடீரென்று மோதி விபத்துக்குள்ளானது.
இந்த சம்பவத்தில் 17 பேர் கொல்லப்பட்டனர், 4 பேர் காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயங்களுடன் போராடியவர்களை மீட்டு ஹாலட் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். இது பற்றி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்தொற்று கால ஊரடங்கில் ஒன்றுபடுவோம், அற்புதம் செய்வோம் என்ற நோக்கில் விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை நடிகர் ராஷிகண்ணா வெளியிட்டுள்ளார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் களத்தில் இறங்கியுள்ள அவர், நாம் ஒன்றிணைந்தால் இல்லாதோர் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தலாம் என குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோ மூலம் மனங்களை திறந்து உதவ வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் உயிர் வாழ தேவைப்படும் ஆக்சிஜன் உணவுதான். இந்த பெருந்தொற்றால் பசையன் குரல் மறைந்து விட்டது. வாழ்வாதார பற்றாக்குறையாலும் வருமானம் குறைந்து போனதாலும் அடிப்படை தேவையான உணவுக்கே வழியில்லாமல் போய் இந்த பெருந்தொற்றின் இரண்டாம் அலை பல ஏழை குடும்பம்